இன்றைக்கு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை கேட்டதுக்கான பிரதான காரணம், உங்களுக்கு தெரியும், நாளையாம் தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு சர்வகட்சி மாநாடு ஒன்றை வைக்கிறதுக்கு உத்தேசித்திருக்கிறார். அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் டெலிஃபோன் ஊடாக வந்து தொலைபேசி ஊடாக வந்து எங்களுக்கு அழைப்பு கிடைத்திருந்தது. ஆனால் அந்த மாநாடு எது சம்பந்தமாக இருக்க அமையப்போகிறன்ற விவரங்கள் எங்களுக்கு அந்த அழைப்புதலே சொல்லாவிட்டாலும் கூட, அது பரவலாக வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற கோணத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற போர்வையில் இருக்கிற ஒற்றையாட்சி அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக, அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக வைக்கிறோர் கூட்டமாக வந்து பரவலாக வந்து ஊடகங்கள் ஊடாகவும், ஏன் ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்ற பொழுது அவருடைய கருத்துகள் அங்கும் பதிவு செய்திருந்த பின்னணியிலே தான் இந்த அழைப்புதல் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ இது சம்பந்தமாக வந்து நேற்றைய தினம் எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் மட்டத்திலே ஒரு ஜூம் கூட்டம் ஒன்று நேற்று இரவு 7:30 நடைபெற்றது. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருடைய தலைமையிலே அந்த அவருடைய ஏற்பாட்டிலே அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலேயும் இந்த அழைப்புதல் சம்பந்தமாக அனைத்து கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை அறிகிற கோணத்திலே அந்த கூட்டம் நடைபெற்று அந்தந்த கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு ஒரு பொது நிலைப்பாடு இல்லாமல் அந்தந்த கட்சிகள் தங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அந்த கூட்டம் முடிவடைந்தது. இப்போ நேற்றைய நடைபெற்ற கூட்டத்திலேயும் நாங்கள் பொதுவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் வரவு செலவு திட்டம், கடந்த வருஷம் வரவு செலவு திட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே வந்து இந்த அழைப்புதல் கொடுத்த காலத்திலிருந்து நாங்கள் தெளிவாக வந்து நம்முடைய மக்களுக்கு எங்களுடைய அமைப்பினுடைய பார்வை, இந்த அழைப்புதல்கள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பார்வையை வந்து நாங்கள் நம்முடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது எம்மை பொறுத்தவரையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இனப்பிரச்சினைக்கு தீர்வென்று குறிப்பிட்டாலும் கூட, அவர் மிக தெளிவாக அந்த தீர்வு 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி, அதுவும் கடந்த பேச்சுவார்த்தைகளிலே வந்து போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்த ஏனைய விடயங்களை நடைமுறைப்படுத்துகிற விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் அமையும் என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார். இப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த போலீஸ் அதிகாரம் இருக்கோ இல்லையோ அது ஒன்றுக்கும் அப்பால், 13 திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்ற அடிப்படையிலையும், அந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வுக்கு உரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு ஆரம்ப புள்ளி என்ற பெயரிலேயாவது நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்குரிய பாதை அத்தோடு அந்த ஒற்றையாட்சிக்குள்ளே ஆரம்ப புள்ளி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த கட்டமைப்புக்குள்ளே நிரந்தரமாக முடக்கப்படும்
அந்த கருத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அதனால தான் நாங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தமாக இருக்கலாம், இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதியில் 2015 ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடண்ட அரசியலமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வேலை திட்டமாக இருக்கலாம். நாங்கள் அந்த அனைத்தையும் அடியோடு நிராகரிக்க வேணும் என்று நம்முடைய மக்களிடம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த அழைப்புதல் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த 13 திருத்தம் சம்பந்தமாகத்தான் அமையப்போகிறபடியால் நாங்கள் அதை முற்றிலும் நிராகரிக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கும் நாங்கள் மிக தெளிவாகவும் உரிமையோடும் கூறுகின்றோம், இந்த பேச்சுவார்த்தைகள் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்குரிய பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முயற்சி என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றோம். அது ஒரு புறம் இருக்க, தமிழ் தேசிய மக்கள் முன்னையே தவிர்ந்த ஏனைய தமிழ் கட்சிகள் விசேஷமாக ஏதோ தாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கிறதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்ற தமிழரசு கட்சியாக இருக்கலாம், விக்னேஸ்வரனுடைய அணியாக இருக்கலாம், அல்லது ப்ளாட்டெலோ இபிஆர்எஃப் போன்ற முன்னாள் ஒட்டுக்குழுக்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொள்ள போயினம். கடந்த ரணில் விக்ரமசிங்கா இந்தியாவுக்கு செல்வதற்கு முதல் இந்த கட்சிகளை அழைத்து சந்தித்த பொழுதும் போலீஸ் தவிர்த்த 13 திருத்தத்தில் இருக்கக்கூடிய ஏனைய விடயங்களையும் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் கூட அது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்தால் மட்டும்தான் அதுக்கும் இடம் இருக்குன்ற கருத்து தெரிவித்த இடத்துல விக்னேஸ்வரன் தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து அதை அடியோடியே நிராகரிப்பதாக வந்து கூறினார்கள். ஏனென்றால் 13 திருத்தம் முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் அதில் வந்து போலீஸை குறைச்சு வேறு ஏதும் குறைச்சு அதை செய்கிறதை வந்து எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதை தாங்கள் அடியோடு நிராகரிப்பதாக வந்து அறிவித்தார். அப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்கு முதல் வந்து ஏதோ இங்கே தமிழ் கட்சிகள் வந்து ரணில் விக்ரமசிங்க செய்ய இருக்கக்கூடிய ஏமாற்று வேலையை வந்து கண்டுபிடித்து அதை அடியோட நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தமிழ் மக்கள் ஆணையை கொடுத்த தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்துக்குரிய ஆணையை கொடுத்த ஒரு சமஷ்டி தீர்வுக்கு இந்த தரப்புகள் வந்து விசுவாசமாக எதிர்காலத்தில் செயல்படும் என்ற கோணத்தில் தான் அந்த நிராகரிப்பை வந்து ஊடகங்கள் விசேஷமாக எங்களோட ஊடகங்கள் வந்து ஒரு சில ஊடகங்களை தவிர இந்த 13 திருத்தத்தை வலியுறுத்தி ஏதோ அதில் சாமான் இருக்கென்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஊடகங்களும் வந்து பெருசுப்படுத்தினவை. ஆனால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க அழைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த தரப்புகள் அனைவரும் வந்து வரிசை வரிசையாக இருந்து இவை போய் அதில் கலந்து கொள்ள போயினம். இப்போ கேள்வி என்னென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னே இது அடியோடைய நிராகரிக்க வேணும், நாங்கள் தொட்டே பார்க்கக்கூடாது என்று சொல்கிறதை ஒரு புறம் வைத்து இவர்கள் சொல்கிற நியாயங்களை ஒருக்கா எடுத்து பார்ப்போம். இவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள் தானே 13 திருத்தம் ஒரு தீர்வல்ல, தாங்கள் ஒரு நாளும் அதை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தாங்களும் சமஷ்டிக்காகத்தான், அதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் 13 திருத்தம் ஏதோ அரசியல் அமைப்பில் இருக்கிற ஒரு விஷயம், இந்தியாவுடன் பேசி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம், அவை அது ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கிறதால வந்து அதை நடைமுறைப்படுத்தணுமென்ற தான் தங்கள கருத்து. அதை நடைமுறைப்படுத்துறதிலே தான் நம்பகத்தன்மை வேண்டிய நம்பகத்தன்மையை பற்றி வந்து நாங்கள் கணக்கு போடலாம். ஆகவேத்தான் நாங்கள் அதை கேட்குறோமென்றது தான் அவர்கள் மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிற ஒரு கருத்தாக இருக்குது மக்களுக்கு காட்டுற படம். அப்போ இந்த ரணில் விக்ரமசிங்க இந்த 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறது சம்பந்தமாக எந்தெந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துறது சம்பந்தமாகத்தான் பேசுகிறதுக்கு வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறார்.
அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் வந்து போலீஸ் அதிகாரம் கிடையாது, பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முதலே ஏதோ மாகாண சபையில் இந்த 13 திருத்தத்தில் போலீஸ் அதிகாரம் இருக்கு, ஆனால் அதை நாங்கள் கொடுக்க இயலாது என்று மிக பகிரங்கமாக வந்து அறிவித்துத்தான் இந்த அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த தமிழ் கட்சிகள் அப்படி அறிவித்ததுக்கு பிறகு, இதுக்கு முதல் நடந்த பேச்சில் வந்து அவர் அப்படி அறிவித்த உடனே வந்து நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் என்று தான் எங்களோட ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய செய்தி விரக்கக்கூடிய வகையில் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்தார்கள். ஆனால் இப்போ போக போகிறார் அதே போலீஸ் அவங்கட வாயாலே சொல்கிற போலீஸ் அதிகாரம் இல்லாத 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகிற சம்பந்தம், அதுவும் எல்லாத்தையும் கொடுக்குற மாட்டேன் இல்லை, கட்சிகள் என்னென்ன விஷயங்களை இணங்கினமோ அதைத்தான் நடைமுறைப்படுத்த போகிறதாக சொல்லித்தான் இந்த அழைப்புதல். இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த 13 திருத்தம் என்றது முழுமையாக அமுல்படுத்துறது தான், அதை அதில் வந்து எந்த விதத்திலையும் வந்து கூட்டி குறைக்க இயலாது இல்லாட்டி குறைக்க இயலாது என்றதுதான் உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்றால், அந்த 13 திருத்தம் ஏற்கனவே ஒரு அரசியலமைப்பாக இருக்கிறது நீங்கள் சொல்கிறீர்கள். அரசியலமைப்பு நாட்டினுடைய பிரதான சட்டம், பிரதான சட்டத்தில் இருக்கிறது வந்து நடைமுறைப்படுத்தியாகணும், அதுதான் சட்டமுறை. சட்ட ஆட்சி என்றால் வந்து ஒரு சட்டம் என்றால் நீங்கள் அதில் சட்டமாக்கினது பிறகு வந்து அது செய்கிறதோ இல்லையோ பற்றி விவாதிக்கல, அதுவும் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு வந்தால் விவாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒன்றில் நீங்கள் அதை மாற்றணும் இல்லாட்டி சட்டமாக இருக்கிற வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தியே ஆகணும்ன்றது தான் நீங்களே சொல்கிறீர்கள். அப்படி என்ன பேச்சுவார்த்தை என்னத்துக்கு? அங்கே விவாதத்துக்கு இது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்றால் நீங்களே சொல்கிறீர்கள் என்றால் வந்து இது இருக்கிற மாதிரியே முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறீங்களா? அதை பற்றி பேசுறது கொண்டு இல்லையே. அப்போ ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை போறீர்கள்? ஏன் அந்த பேச்சுவார்த்தை போறீர்கள்? நீங்களே சொல்கிறீர்கள் ரணில் விக்ரமசிங்க உடைய இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, அதையும் சொல்கிறீங்க. அவர் ஒன்றும் செய்ய போகிற இல்லை, அவர் அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லைன்னு சொல்கிறீர்கள். அப்படியெல்லாம் சொல்லி மக்களுக்கு வந்து நாங்கள் நம்பிக்கை கொடுக்க இல்லை, எந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் மக்களுக்கு இப்படி அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை நாங்கள் இந்த முறை நாங்கள் கொடுக்கவே போகிறது இல்லை என்றதையும் நீங்கள் சொல்லி கொண்டு வாரியல் அப்படின்னு ஏன் போறியல்? உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய நிலைப்பாட்டாகவே நீங்கள் சொல்கிற இந்த 13 திருத்தம் போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட போகிற இல்லைன்றதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் இருக்கிற அதிகாரங்கள்லையும் வந்து யார் யார் என்னத்தை விரும்புகிறாங்களன்றதை வச்சுத்தான் என்னென்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறத பற்றி வந்து பேசப்போகிறோம்னு சொல்லித்தான் அந்த அழைப்புதலும் வருது. உங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே அமுல்படுத்தப்பட வேணும், அங்கே பேச்சுக்கிடம் இல்லை என்றால் நீங்கள் போகிறது உண்மையிலே அந்த இருக்கிற 13 திருத்தம் என்று சொல்லப்படுற விஷயத்திலே இருக்கிற விஷயங்களை விவாதித்து அதையும் மாற்றி அமைக்கிறது குறைக்கிறதுக்கு நீங்களே ஒரு ஒப்புதலை ஒரு சான்றிதழை வந்து கொடுக்கறதுக்காக மட்டும் தான் நீங்கள் போறீர்கள். போய் இறுதியில் இதில் ரணில் விக்ரமசிங்க மக்களாலே நிராகரிக்கப்படுகின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளாத முற்றுமுழுதாக அவருடைய கட்சியும் அவரும் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு அங்கீகாரத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான். அப்போ ஏன் இது நடக்குது? தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போகிற எந்த ஒரு தரப்புக்கும் 13 திருத்தத்தை பற்றி வாய் துறக்கிறதுக்கு கூட போன தேர்தலில் வந்து எவரும் வந்து ஆணையை கொடுக்கவும் இல்லை, தமிழ் மக்கள் அவர்களுக்கு அந்த ஆணையை கொடுக்க இல்லை. 13 திருத்தம் என்ற வார்த்தை வந்து போன தேர்தலில் எவராலையும் வந்து உச்சரிக்கப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் ஏன் போறியல்? ஏன் அவசரப்பட்டு போறியல்? ஏன் இன்றைக்கு இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்றால், நீங்கள் இந்தியாவுடைய ஆதிக்க வட்டத்துக்கு விசுவாசமாக செயல்பட்டால்
சீனா போன்ற தங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய பூகோள அரசியலில் போட்டியாக இருக்கக்கூடிய தரப்புகளை கைவிட்டு இந்தியாவுக்கு விசுவாசமாக ஒரு ஆதிக்கப்பட்டதுக்குள்ள வர தேரென்றால் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முகவர்களாக இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை கொண்டு தமிழ் அரசியலை முற்றுமுழுதாக தேசிய நீக்கத்தை செய்விட்டு ஒற்றையாட்சிக்குள்ளே ஏனிந்த 13 திருத்தத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் பேரளவிலே இருந்தாலும் கூட அதையும் நீக்கி அதிலேயும் குறைச்சு அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிப்போம். அந்த செய்தியை தெளிவாக ரணில் விக்ரமசிங்கக்கும் சிங்கள மக்களுக்கும் கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த தரப்புகள் விழுந்தடிச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஓடி செல்லுகினம். அப்போ இதில் அங்கட மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போகின்ற தமிழ் தரப்புகள் எங்கட மக்களுக்கு போகிறதுக்கு முதலே எங்கட மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இணங்கி இருப்பது இந்த சந்தர்ப்பத்தில் மிக வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இப்படிப்பட்ட தரப்புகளை வைத்து கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமை பயணம் முன்னெடுக்கவே முடியாதென்ற விடயம் இனியாவது நம்முடைய மக்கள் திட்ட தலைவாக விளங்கிக் கொள்ள வேணும் என்றதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இதிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்.